ஒரு கிலோ நோட்டீஸ் கொடுக்கணும். ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், பேர் ரஞ்சனி, அந்த நடிகை பேருக்கு அரசே. ஆமா சாமி. ஏண்டா, அப்பா அம்மா இல்லாத அநாதனி. ஒரு நல்ல நாள் பெரிய நாள்ல அப்பா அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணவும் இல்லாம ஒரு சினிமா நடிகை பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கறியே. தட்சணை இங்க வச்சிருக்கேன், நீங்க பண்ண வேண்டியது அர்ச்சனை, போய் பண்ணுங்களேன். வார்த்தையில அடிக்காதா சுப்ரமணி, ரொம்ப பலகீனமானவன். என்னடா கொட்டாயில டிக்கெட் கிடைக்கும்ல? அம்பாளை தரிசனம் பண்ணிட்டோ இல்லையோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓம் ரஞ்சனி நமஹ, ஓம் ராஜராஜேஸ்வரி நமஹ. ரஞ்சினி படம் ஆச்சே, டீ பொண்ணோட வருவேன் நினைச்சேன். வந்துட்டேனே. இதோ டீ, ரெண்டு பன்னு, பீடி, இதோ ஒரு கட்டு காஜா பீடி, ஒரு கட்டு சொக்கலால் பீடி. அட, எதுக்குடா அது ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்த? இல்ல, போன படத்துக்கு காஜா பீடி கேட்டீங்க, அதுக்கு முந்தின படத்துக்கு சொக்கலால் பீடி கேட்டீங்க, எதுக்கு வம்புன்னு ரெண்டத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வட்டி பட்டி பத்தி பட்டி வரலனா ரஞ்சனி குளிக்கிறசின் கட்டு. அண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே, ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு வாங்கிட்டு வந்தியா? அப்ப ரஞ்சனி குளிக்கிறாடா அண்ணே. ஒண்ணு இல்ல, நமக்கு விவரம் தெரிஞ்சிருந்து இந்த பீகார்ல வெள்ளமும் குஜராத்ல பஞ்சமும் ஒவ்வொரு படத்திலையும் பாத்துட்டு தான் இருக்கோம். அதனால அந்த படத்தை விட்டுட்டு நம்ம ரஞ்சனி படத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அதாவது செய்தி படம் போட்டதுக்கு பின்னாலதான் சினிமா படம் போடணும்னே சட்டம். அதை கண்டுக்காம இருக்கிறதுக்கு தானே இதெல்லாம் லஞ்சம். லஞ்சம்னு சொல்லாதரா, அன்பளிப்புன்னு சொல்லுடா. அதான் அதான் அன்பளிப்பு. போடா போட, ரஞ்சனி போடும் குளிக்கிறச்சி. சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், இப்ப வந்துடுவா. அண்ணே விளையாடாதீங்க, சொல்லுங்க. படத்தை பாடுறா, ரஞ்சனி வந்துட்டாளா? பட்டணத்துக்கு போக கருகல்ல வண்டி பிடிக்க போயிட்டு, அதுக்கேண்டா பதுங்கி பதுங்கி போற? என்னையா பேசுறீங்க? நான் பாக்குறதுக்கு பாக்யராஜ் மாதிரி இருக்கல, அதனால சிம்மா நடிச்சு நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். நினப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குது. நீ என்னடா கண்ட? நான் சொல்றேன் கேளு. சொல்லு.
யார பத்தி நான் பேசுறீங்க? யார பத்தி பேசுவோம்? ரஞ்சனியை பத்தி தான் பேசுவோம். பேசுங்க 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 பேசுங்க. அவளோட முடி இருக்கே, அத அவுத்து விட்டா அதுல இந்த ஊரே படுத்து தூங்க. அவ்வளவு நீட்டா அண்ணே, புருவம் புருவம். அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அவளுடைய கண்ணு இருக்கே, அது என்னப்பா உண்டையா? கண்ணை பத்தி நீ பேசாதே அண்ணே. முக்கு, அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அவளுடைய உதடு இருக்கே, உதடுன்னா அதுதான் உதடு. அது என்னப்பா சிரிச்சா பல்லெல்லாம் தெரியுது அண்ணே. கழுத்து, அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன். அவளோட அதிகமா போவாதீங்க, ரொம்ப டேஞ்சர். வெளியூர் போறவன் இவன், சத்தியமா சொல்றேன். என்னமோ ரஞ்சனியை எழுத்தாப்புல கொண்டாந்து நிக்க வச்சுட்டு தொடுங்கிற மாதிரி சொல்றிய. போடா, உனக்கு ரஞ்சனிய தானே தொடணும். ஆமா, பின்னால இருக்கிற தொடு. இந்த சென்னையில எவன்டா தொடுவான்? ரஞ்சனிய சனியா கிடையாது, செகுடு பேந்துரும். போடா போடா. என்னமா பொல்லாத சாதகத்தை வாங்கி கொடுத்த? அதனால நாங்க ரஞ்சனிய எல்லாம் ஒரு நடிகைன்னு ஒத்துக்கணுமா? நடிகைன்னா யாரு? யாரு? வசந்தரா தேவி தெரியுமா? வசந்த கோஜிதான் தெரியுமா? சரோஜா தேவி தெரியுமா? பத்மினிய தெரியுமா? பானுமதி தெரியுமா? அந்த அவ தெரியுமா? எந்த அவ தெரியுமா? அது ஒரே தடவை பார்த்த, ஒரு தடவை நடிச்சா. அது இங்க நிக்கிற, எங்க நிக்கிற? தொண்டல நிக்கிறா, வரமாட்டேங்க. வெளியே கூப்பிடு, வெளியே வர வைக்கிறேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. காலையில உங்களை பூட்டி வச்சிட்டேனா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல மாட்டேன். ஐ, நான் சொல்ல மாட்டேன்பா. உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என் கையில என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். மல்லியப்பூ. அட்டட்டட என் கண்ணு. அடா, உடனே மறக்கிறீங்களா? சுளுத்திக்கிறீங்களா? சரி, நாளைக்கு. உங்களையே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன் பாத்தீங்களா? வாடா சுப்பிரமணிய, வா வா. வயக்காட்டுக்கு போகலாம்னு நினைச்சேங்க. ஐயா கூப்பிட்டு சொன்னாங்க. வர வெள்ளிக்கிழமை நம்ம கிராமத்துல பெரிய விசேஷம் நடக்க போகுது. அப்படிங்களா? அம்மா, நீ என்ன பண்ற? எட்டு பட்டி ஜனத்தையும் ஓஹோன்னு ஜே ஜேன் நம்ம கிராமத்துல கூட்டிடு. நம்ம ஊர் மாரியாத்த கோயில்ல விழா நடத்த போறீங்களா? சீச்சி, இது நம்ம ஊர் மாரியம்மன் விழா இல்லடா, வேற அம்மன் பட்டணத்துல இருந்து வரப்போகுது. ஐயா என்ன சொல்லீங்கன்னு புரியலையே. சொல்லிடவா? சொன்னா நீ ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. நீங்க இவ்வளவு புதிர் போட்டு பேசுறத பார்த்தா விஷயம் கெட்டியா இருக்கும் போல. கெட்டிதான். கிட்டவா நடிகை. நடிகையா? நடிகை.
ரஞ்சினி நம்ம ஊருக்கு வர போறா. சொன்ன மாதிரி குதிக்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை ரஞ்சினி நம்ம கிராமத்துக்கு வர போறா. இந்த தேவ வாயில போத போய் வருமா? வெள்ளிக்கிழமை நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம நிலத்துல அவ கையால வெதை நல்லா தூவ போறா. எங்க ஐயா நகமா போச்சு. ஏண்டா என்ன என்னடா நினைச்ச? வெந்த சொத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவரவன் நினைச்சியா? நான் யாரு? ஆனார் உணவு மூக்காத்தே ஒரு பொஞ்சாதியாக்கும். கண்ட கண்ட சிரிக்கு இந்த கிராமத்துக்கு வர்றதாவது விதை முகூர்த்தம் செய்யறதாவது ஓடிச்சு போடுவேன். ஓடிச்சு எதை? ஆத்தா உங்களதான் சொல்றாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, நான் காந்தியவாதியா மாறி மௌனமா நின்றுட்டு இருக்கேன். கிழி கத்தி தோழிட்டான். இப்படித்தான் என் கழுத்துல தாலி வெட்டின தேவரு. யாராத்தா? அதே இவனோட தாத்தன். ஓ, அற்பருக்க அஞ்சலி தேவியத்தையும் கூட்டிட்டு வருவேன்னு அடம் பிடிச்சாரு. ஏன் நாங்க அற்பர்த்தா ஆகாதோன்னு சொல்லி அவர் காலை முறிச்சு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். ஆத்தா இப்பதான் தெரியுது பெரிய தேவர் எப்படி ஆறு பொண்ணுங்களையும் ரெண்டு பசங்களையும் பெத்துக்கிட்டாருன்னு. அது பெரிய கதை. வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால உற்பத்தி உச்ச கட்டத்துக்கு போயிருச்சு. என்னடா அதே புசு புசுன்னு பேசி சதித்திட்டம் போடுறீங்க? வெள்ளிக்கிழமை அந்த வெறிந்திரிக்கு வரட்டும். அவ கால கைய ஒடிச்சு ஒலையில போடல. நான் ஆனாருனா மூக்கேத்தை அவர் கொஞ்சாதில. என்ன இது இப்படி பேசிட்டு போறாங்க? கிழவி அப்படித்தான். நீ விடு, நீ என்ன பண்ற? ரஞ்சினி வர அன்னைக்கு அமக்களை படுத்தணும், ஜமாச்சு பண்ணும். தார என்ன, தப்பட்ட என்ன, அது என்ன இது? பூவுல மாலை கட்டுங்க, நாயன மேளம் கட்டுங்க. பூவுல மாலை கட்டுங்க, நாயன மேளம் கட்டுங்க. நாடாக நம்ம ராஜாந்தி கொண்டாடி அந்த ஆடாந்தி. Thank you.
குலமாலை கட்டுங்க, குலமாலை கட்டுங்க, நம்ம ராதாஜி. ஒரே தள்ளுல நீவிட்டு வரிய பிறகுனப்பா கேப்பக்கூடும் கம்பங்கஞ்சியும் குடிச்சு வளர்ந்த உடம்புது ஒரே கையில ஒரு முட்டை நெல்ல இப்படி தூக்கி அப்படி போடுவேன் வேணும்னா உணர்ந்து கொடுமா நல்ல வேலை நான் மூட்டையோட வரல இந்த விஷப்பரிசி எல்லாம் வேணாம் எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள நினைக்கிறேன் அந்த கிழவிக்கு என்ன அதுப்பு இருந்துச்சுன்னா அந்த ரஞ்சினியோட போட்டோ எடுத்து கொடுத்தோம் விதை தட்டு எடுத்து கொடுக்கறதும் என்ன வெத்து வெட்டாக்கிட்டாடா பத்தாயிரத்துக்கு கூட வந்த பையன் அந்த கிழவி சூப்பர் ஸ்டார் நின்னுட்டான் உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் வேண்டா எம்எல்ஏ பையன் இன்னும் என்னங்க ராவ் பகலா கஷ்டப்பட்டு தோரணம் கட்டினேன் கொடி கட்டினேன் ஒரு ஆள் விடாம எட்டு பட்டி ஆளுங்களையும் ஒண்ணு சேர்த்தேன் தவசு பிள்ளை வேலையில இருந்து கணக்கு புள்ள வேலை வரையும் எல்லா வேலையும் நானே பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தவன் தான் அதுக்கு என்ன இப்போ சரியா சாப்பிட்டு தூங்கி மூணு நாள் ஆச்சுங்க இதெல்லாம் யாருக்காக என் ரஞ்சினிக்காக அப்படி இருந்து என்ன ஒழுங்கா மாலை போட விட்டீங்களா இல்ல அவங்க பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்க விட்டீங்களா டேய் பணம் இருந்தா போட்டோ எடுக்கிறது என்ன என்ன வேணாலும் செய்யலாம் அவ வெத முகத்துக்கு வந்தாள் ஆசைப்பட்டா வந்தா வாடின்னு கூப்பிட்டேன் மாட்டேன்னா கட்டு கட்டா பணத்தை தூக்கி எறிஞ்ச போட்டு வந்துட்டா இதோ பாருங்க குடிச்சிட்டியா நஞ்சினிய பத்தி தப்பா பேசுனீங்க இந்த சுப்பிரமணி கோவம் வந்துரும் இப்படித்தான் சின்னாம்பாளையம் தேவன் கேட்டான் ஏர்ல எருமைய பூட்டி ஓட்டுவேன்னு நான் என்ன ஆள் தலா 5000 ரூபான்னு பட்டணத்துல இருந்து ரெண்டு டெல்லி எருமைய புடிச்சிட்டு வந்து ஏர்ல பூட்டி காமிச்சேன் அப்படித்தான் ரஞ்சினிய அது டெல்லி எருமை இவ சினிமா நடிகை அவ்வளவுதான் ரஞ்சினிய எருமாட்டையும் ஒன்னா வச்சு பேசாதீங்க இந்த சுப்பிரமணிக்கு கோவம் வந்துடும் வந்தா அப்புறம் ஏதாவது எக்கு தப்பா நடந்துடும் என்ன தாலி கட்டின பொண்டாட்டிய சொன்ன மாதிரி கோபம் சுருக்குன்னு வருது வேண்டாங்க இதுக்கு மேல ரஞ்சனிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க இந்த சுப்பிரமணி கோவம் வந்துடும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளோட பேசலாம் வேண்டா சுப்பிரமணிக்கு கோவம் வந்துடும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்க அவளை தொட்டு பேசலாம் பேச்ச நிறுத்திருங்க இந்த சுப்பிரமணி கோவம் வந்துடும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா உடவே அவக்குவா இதுக்கு மேல பேசாதீங்க இந்த சுப்பிரமணிக்கு கோவம் வந்துடும் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா தேவரே இதுக்கு மேலதான் விவகாரமே இருக்கு எங்க விட்ட 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவளை
ரஞ்சினியம்மா சூட்டிங்க அப்படிங்களா? டைரக்டர் வராது, நீங்க பேசுங்க. வாங்க சார். வணக்கங்க. உட்காருங்க. வணக்கம். அந்த பேப்பர் கொஞ்சம் ரஞ்சினி, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சொல்லுங்க. உங்க தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டானா? கெடுத்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் கேட்டு நீங்க போறீங்க. கிழிசல் மேல இருந்தா நல்லா இருக்கும்ல. நான் ரொம்ப பயப்படுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் போறேன். நீங்க சொன்னது என் தங்கச்சி கிட்ட என்னடா சொன்ன? கீழே இருக்கிற கிழிசல் கொஞ்சம் மேல இருந்தா நல்லா இருக்குமே சொன்ன. அப்படியா? பணம், அந்த பணம் இருந்துதான் உன்னை அப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்களா? அந்த பணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்திருப்பாங்க. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். எப்படி சம்பாதிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லடி, எதுக்காக சம்பாதிக்கிறேங்கிறது தான் பிரச்சனை. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். அவன் சம்மதத்தை கேட்கறதுக்காக அவளை தேடி நீங்க போறீங்க. நீங்க ஒரு துணிச்சலான பொண்ணு, அதனால தனியா போறங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. டயலாக் பேப்பர் கொடுங்க. விசரின் பண்ணுவாமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விஸ்வநாத். என் பெட்ரூம்ல பொம்பளைங்க நுழையறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதே இல்லை. ஆல் ஆர் வெல்கம். பை தி வே, நீ யாரு? விஜயாவா? இல்ல, கீதாவா? இல்ல, லட்சுமி? இல்ல. பொதுவா இந்த மூணு பேரும் தான் என்ன நைட்ல தேடி வருவாங்க. நான் யாருன்னு தெரியலையா? முதல் ரவுண்டா இருந்தா கரெக்டா சொல்லியிருப்பேன், இது மூணாவது ரவுண்டு. ஐ அம் சாரி, யாரு நீயே சொல்லிட. என் பேர் சுசீலா. உன்னை நம்பி மோசம் போன சாந்தியோட அக்கா. ஓ, கற்பு மானம் மரியாதைன்னு பழைய பஞ்சாங்கம் பாடி நியாயம் கேட்க வந்திருக்கியாக்கும்.
இந்தா இதுல எத்தனை கட்டு வேணும்னாலும் எடுத்துக்க. எனக்கு இந்த கட்டு வேணாம், என் தங்கச்சி கழுத்துல கட்டுற அந்த தாலி கட்டு தான் வேணும். கல்யாணமா? யூ மீன் மேரேஜ்? நியாயப்படி என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுன உன் காலில் விழுந்து கெஞ்சினோ, ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படியே நீ கெஞ்சினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைப்பேன். மிஸ்டர் விஸ்வநாத், இது கத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல குத்துனா செத்து போயிடுவாங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். பயப்படாதீங்க, நான் உங்களை குத்த மாட்டேன். நீங்க செத்துட்டா என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும். சரி, இப்படி ஏமாந்துட்டாலன்னா அவளை குத்தி கொண்டுடலாம். ஆனா உங்களை மாதிரி விஸ்வநாத்துங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட மானத்தை பறிப்பீங்களோ, அதனால என்ன நானே குத்திட்டு சாக போறேன். குழப்பமா இருக்கா? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போலனா என் தங்கச்சி போலீஸுக்கு போன் பண்ணிடுவா. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இங்க வருவாங்க. நான் இந்த அறையில பிணமா கிடப்பேன். விசாரணையில என் தங்கச்சியை கெடுத்துட்ட விஷயம் வெளியே வரும். நியாயம் கேட்க வந்து என்ன நீங்க கொண்டுட்டதா போலீஸ் நம்புவாங்க. அப்புறம் கோர்ட்டு ஜெயில். சோ நீங்க ஜெயிலுக்கு போறது நல்லதா இல்ல என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா? பிளடி ஃபூல், உங்களுக்கு என்ன அக்கா தங்கச்சி இல்லையா? இல்ல அந்த உணர்வே உங்களுக்கு கஷ்டம் போச்சா? பாரு, கட்டின புடவைக்குள்ளதான் உன்னை பெத்த அம்மாவும் இருக்கா, உன் கூட பிறந்தவளும் இருக்கா. அப்புறம் அப்புறம் ஏண்டா என்ன மாதிரி பொண்ணுங்களை ஊதி தள்ளுற சிகரெட் மாதிரி நினைக்கிறீங்க? சொல்லிடா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் வி கே விஸ்வநாத், தங்கச்சி புருஷனை டா போட்டு கூப்பிட்டேன். பொண்ணு மட்டும் சொல்றேன், தேய பிள்ளையாக்குறதும் பொண்ணுதான், பிள்ளைய பேயாக்குறதும் பொண்ணுதான். என்ன நீ பேயாக்கினத சொல்லு. என் தங்கச்சிய கட்டிக்கிறியா சொல்லு. ஆன்சாமி, என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. ஆன்சாமி சொல்லு, என் தங்கச்சிய கட்டிக்கிறியா சொல்லுடா. என் தங்கச்சி கட்டிக்கிறியா? இப்ப எப்படி அங்க என் தங்கச்சிய கட்டிக்கிறியா சொல்லுடா. சொல்லு, வந்து சொல்லுடா சொல்லு. என் தங்கச்சி கிடைக்கிறியா சொல்லுடா சொல்லு. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்து சொல்லுடா சொல்லு. என் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு சொல்லுடா. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து சொல்லுடா சொல்லு. அம்மா, உங்க தங்கச்சிகிட்ட இருந்து போன் வந்திருக்குமா? ஹலோ அக்கா, நான் வித்யா பேசுறேன். நான் சித்ரா பேசுறேன். என்னக்கா சூப்பர் ஸ்டார் ரஞ்சினின்னு சொல்லாம சித்ரான்னு பழைய பேர சொல்ற? ஊருக்கு தான் ரஞ்சினி, உனக்கு நான் அதே சித்ரா தான். ஹே குழந்தைங்க, கூப்பிடு கூப்பிடு. போக்கா, நான் தான் உனக்கு எவ்வளவு ஆசையா போன் பண்ண. நீ என்ன பத்தி கேட்டியா, வீட்டுக்காரரை பத்தி கேட்டியா? உனக்கு எப்பவும் குழந்தைய பத்தி தான் நினைப்பு. ஐயோ சரி சரி, உன் சண்டே அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல குழந்தைய பேசல, சீக்கிரம் அவ இங்கதான் விளையாடிட்டு இருக்கா. கொஞ்சம் அம்மா, இந்தா உங்க பெரியம்மா கிட்ட பேசு. ஹலோ பீமா. ஹலோ ஹலோ ஸ்ருதி, எப்படிமா இருக்க? பெரியம்மா பேசுறேன், தெரியல என்னடா எப்படிமா இருக்க? எங்க முத்தம் கூடு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன உங்க பெரியம்மா முத்தம் கொடுத்தாளா? போதும் கொடு. என்னக்கா குழந்தைகிட்ட கொஞ்சம் ஆச்சா? ஆமா, நான் அவங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன்.
உன் குரங்கி ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, கொஞ்சம் எமோஷனலான சீன். ஆஹா, சரி, எனக்கு ஷூட்டிங் நேரமாச்சு. ஓகேக்கா, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். ஓகே, நீ என்ன பண்ற? இங்க விளையாடு, அம்மா உனக்கு பால் கடிச்சு கொண்டு வரேன். அங்கிங்கும் போக கூடாது. என்ன? நீந்தானா? என்ன செஞ்ச? கொஞ்சம் இருங்க, மேக்கப் ரூம் போயிட்டாங்க. யாரு? யார பாரு. என் ரஞ்சனிய தொட்ட நான் சும்மா இருப்பேனா? என்ன சத்தம்? என்னாச்சு? மேக்கப் ரூம்ல புகுந்து மனோர் சாரை யாரோ அடிச்சு போட்டாங்க. டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டாரு. அப்புறம் உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு உங்க டிரைவர் இப்பதான் போன் பண்ணாரு. இந்த டிரைவர் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால வண்டி இப்படி பிரேக் டவுன் ஆகுது. நாளைக்கே வேற ஆள் மாத்தணும். சரி, வேற கம்பெனி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, வா. Thank you.
என்ன அது குறுக்க போறது? நான் உங்க ரசிக்கேன். என் பேர் சுப்பிரமணி. அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேலை? டிரைவர் வேலைங்க. உன் டிரைவிங் எனக்கு பிடிக்கல. என்னங்க நீங்க, ஐயர் சரியா மந்திரம் சொல்லலைங்கிறதுக்காக கல்யாணத்தையே வேணாங்கிறதா, வண்டி சரியா இல்லைங்கிறதுக்காக டிரைவரே வேணாங்கிறீங்களே? என்னங்க நீங்க, நான் பேசிக்கிட்டே வரேன், பதில காணும். எனக்கு வேலை வேணுங்க. இப்ப நான் வேலை இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? மறுபடியும் கேப்பேன். பாப்போம். அம்மா. என்ன வேலை கேட்டேன்? காலையில வா பாக்கலாம். சீக்கிரமா ஆட்டத்தை முடி, அடுப்புல பால் பொங்கிடும். எங்கடி பொங்குது? இங்க எனக்கு அடிமைத்த பொங்குதே என்டி கோன்ஸ் குப்பி. உனக்குதான் ஆடு இருக்கல, அப்புறம் ஏன் என் சொக்கலிங்கத்த சட்ட பண்றதுக்கு அலையிற? நான் எங்க அலையிறேன்? உன் சொக்கலிங்கதான் என் பின்னால் அலையும். நான் ஏதோ ஒரு ரூபாய் காய்கறி 3 ரூபாய்னு எழுதுறேன், அப்படி இப்படி அனுசரிக்கிறேன். சீக்கிரம் ஆட்டத்த முடி, அங்க பால் பொங்கிடும். கவலையே படாதே, பொங்குன பால் ஆத்தி நானே குடிச்சிட்டேன். சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? வண்ணா கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா? சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. என்ன மொத்த கேஸ் அவுட்டா? இதுக்கு பேர் பாட்டா? ஊர்ல ஒரு குழந்தை கூட தூங்க போறது இல்ல. என்ன சத்தம்? நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்குல்ல. இங்க வா. அம்மா, உன்ன காலையில தான் வர சொன்னேன், இப்பயே வந்த? நான் அசோக் நகர்ல இருக்கேங்க. காலையில நான் வரத்துக்குள்ள நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு வண்டியை விட்டுட்டு உடனே வந்துட்டேங்க. நீங்க போங்கம்மா, நான் இங்க எங்கேயாவது படுத்துக்கிறேங்க. பரவாயில்லம்மா. ஐயா, ஷூட்டிங் பரப்பலவா டிரைவர்? அம்மா, இன்னைக்கு டிரைவர் வரல. ஏ, நேத்து ஷூட்டிங்ல கார் ஸ்டார்ட் ஆகல, நீங்க திட்டீங்களா? அதனால இன்னைக்கு வேலைக்கு வரதை ஸ்டாப் பண்ணிட்டான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நான் இன்னைக்கு ஷூட்டிங் போறேன்னு தெரியும்ல. இப்போ என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் எப்படி ஷூட்டிங் போவேன்? எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க. என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிலா இருக்கீங்க? ஆச்சமே. அம்மா அவசரப்படாதீங்க, நேத்து ஒரு பையனை இன்னைக்கு காலையில வந்து பார்க்க சொன்னீங்களா, அவனை ரெடி பண்ணிட்டேன். யாரு? அதோ சோத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே பச்சை கண்ணு பையன், அவன் தான். ஓ, நீயா? அந்த டிரைவருக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நாளைக்கு வந்து அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க. உன் பேர் என்ன? சுப்பிரமணிங்க. வண்டி எடு. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங் அனுப்புறது யானைக்கு பிரசவம் பார்த்து குட்டியை வெளியே எடுக்கிற மாதிரி.
தேவதை வரும் நேரமே சுகராகமே உருவாகுமே. முல்லை மணக்கும் வண்டு மயக்கும் துள்ளி எழும் பூங்காக்கு ஒரு தேவதை வரும் நேரமே சுகராகமே உருவாகுமே. முல்லை மணக்கும் வண்டு மயக்கும் துள்ளி எழும் பூங்காக்கு ஒரு தேவதை வரும் நேரமே என்ன சரிங்க, நீதான் அம்மா வீட்டுல இருந்தாலும் தொல்ல, ஸ்டுடியோவுக்கு போனாலும் இந்த மாதிரி தொல்ல. ஆண்டவன் ஒருத்தனை தண்டிக்கணும்னா சினிமாவில புடிச்சு தள்ளிவிடுவான் போல இருக்கு. என்ன
பைத்தியக்காரி, இன்னுமா இந்த பழக்கத்தை விடல? ஆமா ஸ்ருதி, எங்க அதோ விளையாடிட்டு இருக்கா? அது போகட்டும். நீ எப்படி வந்த? திடீர்னு ஷூட்டிங் வச்சுட்டாங்க, டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுத்து வந்துட்டேன். நேத்து தான் புதுசா சேர்ந்தா. எங்க ஸ்ருதி? ஸ்ருதி, உக்காருக்க. நீ ரொம்ப அழகா இருக்க. என்னக்கா இது? நீ ரொம்ப பெரிய நடிகை, நாட்டுல உனக்காக எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க, எந்த போய் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? போக்கா. நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா? எனக்கு என்னக்கா குறைச்சல், கண்ணுக்கு நிறைவா புருஷ, அழகான குழந்தை. ஆனா ஸ்ருதிக்கு 3 வயசு ஆயோ, சரியா பேச்சு வரலங்கிற குறைதான். அக்கா, சந்தோஷங்கிறது மனசு பொறுத்த விஷயம். மனசு பொறுத்ததுதான். உன்ன மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வித்யா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னக்கா? எனக்கு ஒரு பட்டுப்புடவை கொடுக்கறியா? கஸ்டமர் ரெடியா? கண்டுட்டியா இருப்பா, பொட்டு சரியா இருக்கன்னு பாரு. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். என்னக்கா, என்னாச்சு? உனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தானே பெருமிச்சு விடுற? அடி போடி பைத்தியக்காரி, பணத்துக்காக ஆளா பறந்து அதை பிடிச்சேன். அந்த பணம் இல்லைன்னா உன் கழுத்துல தாலியே ஏறி இருக்காது. கை சொடுக்கி கூப்பிட்ட, எல்லாமே வந்துருச்சு. எனக்கு இருந்த வெறியில அம்மனுக்கு சாத்துற மாதிரி உன் கழுத்து நிறைய நகைய போட்டு அழகு பார்த்தேன். உன் புருஷன் தாலி எங்க கட்டுறதுன்னு தெரியாம தவிச்சிருந்தாரு. வித்யா, ஒரு மனுஷனுக்கு தேவையானது 3 விஷயம்தான், பணம், புகழ், வாழ்க்கை. முதல் 2 எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா 3வது, உன் கழுத்துல தாலி ஏறின உடனே அந்த கல்யாண மண்டபத்திலேயே தேர்னேன். யாராவது ஒரே ஒரு ஆள் என் மனசு மட்டும் விரும்புறவரா, எனக்காக இருக்கிறவரா இருந்தா போதும். என் பணம், புகழ் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நான் போயிருப்பேன். அவர் சாயங்காலம் வரணுங்கிறதுக்காக அவருக்காக காத்துட்டு இருக்கிறது ஒரு சுகம். அவர் வாங்கிட்டு வர 10 பைசா மல்லிகை பூவை என் தலையில வச்சுக்கிறது ஒரு சுகம். அவருக்காக சமைக்கிறது ஒரு சுகம். நான் சமைச்சது அவர் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு சுகம். அந்த சுகம் எல்லாம் எனக்கு அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஆமா, கொடுத்து வச்சுவதா? இன்னைக்கு துக்கத்தோட பேசுற நீ நாளைக்கு சந்தோஷமா பேசத்தான் போற. உன்னை மாலையும் கழுத்துமா பாக்கணுங்கிறதாக்கா ஆசை. மாலை தானே, நாளைக்கு நான் பட்டுன்னு. அக்கா, அப்படி சொல்லாதக்கா. சரியான பைத்தியக்காரி, நெருப்புன சொன்ன நாக்கு சுட்டுடுவா போது. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா சினிமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் கழுத்துல மாலையை போடுவாங்க. அக்கா, உன் கழுத்துல நாங்க கல்யாண மாலையை பார்க்கத்தான் விரும்புறோம், சாவு மாலையே இல்ல. கொஞ்ச நேரம் எனக்கும் விஜயாக்குள்ள காதல் இருக்குதே. அது ஒரு தெய்வீக தெய்வீக காதல். உன் பார்வை அங்க இருக்கு, அவ பார்வை வேற எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. அவ பார்வையே அப்படித்தான். இந்த பாரு, உனக்கு விளையாடணும்னா போய் மைதானத்துல விளையாடு. அனாவசியமா என் வாழ்க்கையோட விளையாடாத ஜோக்கர். வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐ அம் கோ மைதானம், யூ கோ மைதானம், யூ கோ மைதானம், ஐ அம் நாட் கோயிங் மைதானம், 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 மைதானம். இது கொஞ்சம் மூடுறியா? கேட்டா ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறேன். அம்மாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா மேக்கப் ரூம்ல இருக்கிறாங்க. உள்ள போனா ஏன் வந்தேன்னு திட்டுவாங்க. வெளியேறணும் சொன்னா உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் ஒரே டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ வேற அதை அதிகப்படுத்துற. உனக்கு அப்படி என்ன செட்டப் பண்ணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒன்னு செய். என்ன? நேர போய் முதல்ல அம்மாவை செட்டப் பண்ண.
அம்மா ஒரு பெரிய தெரியுமோ? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்படி குதிரை மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தா எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. அம்மாவுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. இத யாரு எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ சொல்றியா? அம்மாவுக்கு ஒரு ஜூஸ கொண்டு போய் கொடுத்துட்டு விஷயத்த சொன்னா போச்சு. இது என்ன பெரிய விஷயம்? தச்சப்ப எங்க விஜு கண்ணுக்கு எதுவுமே பெருசு இல்ல. பெருசு இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அலையிற? என்ன இங்க சத்தம்? என்ன? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. அந்த விஷயத்தை யாரு எப்படி சொல்றதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஷூட்டிங் கேன்சல் ஆயி போச்சு? கேன்சல் ஆயி போச்சு. ஓ, திஸ் இஸ் ஃபேன்டஸ்டிக். நாளைக்கு செகண்ட் சண்டே, அதனால ஷூட்டிங்கே கிடையாது. கிரேட், திஸ் இஸ் கிரேட் நியூஸ். Thank you very much. மேனேஜர், நீங்க என்ன பண்றீங்க? நான் பேங்க்க்கு போய் கேஷ் டிரா பண்ணிட்டு வரீங்க. அம்மா, நீ என்ன சொன்னே? நான் 1000 ரூபாய் பணம் கேட்டமா. ஓகே ஓகே, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. ஓ, நீ என்ன சொன்னியம்மா? நான் என்னமா கேட்க போறேன், சாம்பாருக்கு வெங்காயம் வேணும். சாம்பார் வெங்காயம் இந்த பிசினஸ் எல்லாம் வேணும். நீங்க லீவ் எடுத்துங்க. மேனேஜர், அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, தேங்க்யூ மேடம். மேனேஜர், டிரைவர். அம்மா, நீ என்ன பண்ற? நீ இங்க இருக்க, பியூட்டி பார்லர் போனும். உன்ன மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்ச. ஹலோ, நான் ரஞ்சினி பேசுறேன். ஓ, போட்டோகிராஃபர் விஸ்வமா? இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சாயங்காலமா வாங்களேன், அப்படியே அன்னைக்கு எடுத்த போட்டோஸும் எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்கணும். ஓகே ஓகே, தென் பாய். டிரைவர், டிரைவர். ஹலோ, ஏய் வித்யா, நானே உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்டேன். நேற்று ராத்திரி நீ செத்து போனதா கனவு கண்டேக்கா, அதுல இருந்து எனக்கு என்னமோ உன்னை பாக்கணும் போல இருக்கு. குழந்தை கூட பீமா பீமான்னு சொல்லிட்டு இருக்கா. பைத்தியக்காரு, செத்து போன மாதிரி கனவு கண்டா நான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க போறேன்னு அர்த்தம். எனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் ஷூட்டிங் இல்ல, நீ என்ன செய்யற? உடனே பொறுப்பட்டு வர, அப்படியே குழந்தைய அழைச்சிட்டு வரணும். ஆமா, இங்க மெனக்கிட்டு நான் போன் பண்ணா நீ குழந்தை தானே கேப்ப? சரி சரி, கூட்டிட்டு வர. ஆனா நீ எதுவும் சொல்லாம நான் கேக்குறதுக்கு நீ ஒத்துக்கணும். என்ன என்னன்னு சொல்லு. நீ முதல்ல ஒத்துக்கறன்னு ப்ராமிஸ் பண்ணுக்கா. வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு. சரி, ப்ராமிஸ் சொல்லு. நாளைக்கு உன்னோட பர்த்டே, அதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் அங்க வந்து கிராண்டா கொண்டாட போறோம். முதல்ல நான் பிளைட்ல வந்துருவேன்க்கா, அவர் ராத்திரி பிளைட்ல வராரு. அங்க வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்ல போறோம். இங்க சொன்ன த்ரில்ல இருக்காது, அங்க நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஓகே. அவர் பார்த்த மாப்பிளைய அக்கா ஒத்துக்குவானா என்ன? ஒத்துக்க வச்சிடல. டிரைவர், அம்மா எவ்வளவு நேரமா கூப்பிடுற? எங்க பிறந்த? நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, அதனால தான் வரல. பியூட்டி பார்லர் போனோம், போ. Thank you.
யூ டர்ட்டி ஸ்கவுண்டரல், என்ன தைரியம் இருந்தா என் ரூம்க்குள்ள வருவேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு சாமான எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டுங்க. அத சொல்லதான் வந்த இடத்துல இத பார்த்தேன், போடணும்னு தோணுச்சு, போட்டேங்க. போடணும்னு நினைச்சு போட்டேன். நாளைக்கு இங்க படுக்கணும்னு நினைச்ச படுத்துவியா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பால் கொடுத்த எங்க அம்மா முகம் கூட மறந்து போச்சு. ஆனா 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 நீங்க நடிச்ச முதல் படத்தோட நடிப்பு வசனம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இருக்கும். ரஞ்சினி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுதான் கோழி பேரி போச்சு. அப்படியெல்லாம் கேவலமா பேசாதீங்க. மூணு வேளை பட்டினி கிடந்தாலும் எத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாம உங்க ஒவ்வொரு படத்தையும் நான் 30 தடவை பாத்திருக்கேன் தெரியுமா? வெளியே போடா. உங்க ரசிகங்க கற்பூரம் மாதிரி. வெளியே போடா. உங்க மனசுங்கிற கோயில்ல நான் கற்பூரமா எரிஞ்சு கரையணும்னு தான் ஆசைப்படுறேங்க. போட வெளியே. உள்ள குளிக்கிறாங்க. நான் குங்குமத்துல இருந்து வந்திருக்கேன், பிரஸ் போட்டோகிராஃபர். கூப்பிட்டு வச்சிருந்தாங்க, வந்திருக்கேன். உள்ள வரலாங்களா? வாங்க 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 உட்காருங்க. தேங்க்யூ. ஏதாவது சாப்பிட்றீங்களா? யூ மீன் கொண்டு வந்துடுறேன். அட என்னங்க விளையாட்டு கேட்ட சீரியஸா கொண்டு வந்துட்டீங்க? தேங்க்யூ. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. போட்டோகிராஃப் நான் அப்படியெல்லாம் செய்யறவ இல்லைங்க. உங்களை யாரோ திட்டினா அன்னைக்கு தேவர நான் தாங்க அடிச்சேன். அன்னைக்கு ஷூட்டிங்ல அவரை நான் தாங்க அடிச்சு போட்டேன். என்னங்க நான் அப்படியெல்லாம் செய்யறவ இல்லைங்க. நான் எங்க நான் அப்படியெல்லாம் செய்யறவ இல்லைங்க. என்னங்க நான் அப்படியெல்லாம் இல்லைங்க இல்லைங்க. நான் நல்லவங்க, நான் ரொம்ப நல்லவங்க. ஆமாங்க ஆமாங்க. என்னங்க பேசுங்க.
ஹலோ பொன்மலை, நான் சொல்றத கேளு. இவங்களை நான் கொலை செய்யல. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. இவங்களை நான் கொலை செய்யல. நான் சொல்றத கேளு. நான் இல்லைங்க, எந்த அக்னிய சாட்சியை வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அதே அக்னியை உங்களுக்கு கொள்ளியா வச்சிடுறேன். உங்க புருஷன் சொல்லிக்க எனக்கு இருக்கிற இந்த சின்ன உரிமையை யார் தடுத்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். யார் தடுத்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். கொஞ்சமா வா,
ஆமா, பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புறேன்னு சொன்னா வண்டியும் காணும் ஒண்ணும் காணும், டாக்ஸில வர வேண்டியதா இருக்கு. நீ இங்கே உட்காருமா? இத பாரு, பெரியம்மாவை பாக்கணும்ல, நான் மேல போய் பெரியம்மா இருக்கானு பாத்துட்டு வரேன். இங்கே சபத்தா உட்காரணும். போனா கண்டபடி திறந்து போட்டு போறது. இந்த வீட்டு வேலைக்காரிக்கும் பொறுப்பு இல்ல, இந்த வீட்டு சொந்தக்காரிக்கும் பொறுப்பு இல்ல. இளம்பூ
தாமா தாமா என்னம்மா அங்கேயே பாக்குற? ஸ்ருதி என்னடா போச்சாண்டி? போச்சாண்டியா? நீ வர வர ரொம்ப பயப்படுற. இரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுற. நீ இங்க உட்காருவியா, மம்மி ஒரு போன் பண்ணிட்டு வர. ஹலோ, நான் ரஞ்சனி வீட்ல இருந்து பேசுறேன். அவங்க வீட்ல இல்லீங்க? ஆமா, அதனால தான் போன் பண்ணேன். மேனேஜர் அவுட் ஹவுஸ்ல இருப்பாரு. ஓகேங்க, அவர்கிட்டயே கேக்குறேன். வாடா, நான் மேனேஜர் கிட்ட பிரியமா எங்கேன்னு கேட்டு வரேனா, அது வரைக்கும் நீங்க சமத்தா இருக்கணும். இங்க இரு. மேனேஜர் சார், புதுசா சேர்ந்த டிரைவர். அக்கா எங்க போயிருக்காங்க? வெளியே போயிருக்காங்க. டிரைவர் இல்லாம வெளியே போக மாட்டாங்களே? போயிருக்காங்களே. நீ ஒண்ணு செய், நான் ஷாப்பிங் போறேன், அக்கா வந்து சொல்லிடு. அம்மா என்ன? அம்மா இந்த வண்டியில என்ன பெட்ரோல் இல்ல, நான் போட்டுக்கறேன். அக்கா திடீர்னு ட்ரங்க் கால் பண்ணி உடனே புறப்பட்டு வந்து சொல்லிச்சு. மதியான ஃப்ளைட்ல தான் வந்தேன். உன் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டார என்ன? அவர் நைட் ஃப்ளைட்ல வராரு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. உன் ஹஸ்பண்ட் கேட்கற நல்லா இருக்காரு. அம்மா பீமா. அம்மா, உன் குழந்தைங்க வரலையா? எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்களை ஸ்கூல் கம்பிச்சுட்டு நீ ஷாப்பிங் பார்சல் வைக்கணும். போயிட்டு
Whoa!
சுந்தியே! கொஞ்சம் இல்லைங்க. நீங்க யாரு? நானு. அவங்க வீட்டுல இல்ல? அவங்க அவங்க வெளியே போயிருக்காங்க. அவங்க தங்கச்சி வந்திருப்பாங்களே? அவங்க அவங்களும் போயிருக்காங்க. ஆமா. ஓ, எப்ப போனாங்க? காலையில 10:30 இருக்கும். சரி சார், நீங்க யாருன்னு சொல்லாம போறீங்களே. நீங்க அவளை நான் ரொம்ப வேண்டியவன், வந்தா சொல்லுங்க. வரட்டுமா? சத்யம், வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்து. என்ன வண்டியை நிறுத்த சொன்ன?
சத்யா, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குடா. போலீஸ்காரன் புத்தின்னு சொல்லுவாங்க, சரியா தாண்டா இருக்கு. அது இல்ல, காலையில 11:30 ஃபிளைட்டுக்கு தான் வைஃப நான் இங்க அனுப்பிச்சு வச்சேன். சரி, இவனடாண்ணா காலையில 10:00 எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறான். அப்படியா? வா உள்ள போய் பார்க்கலாம். இதோ பாரு, உன்னை கொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. உனக்கு உங்க அக்காவுக்கு இருக்கிற அன்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் காதலிய, என் மனைவிய எனக்கு எல்லாமா இருக்கிற என் ரஞ்சனி எனக்கு திருப்பி கொடுத்து. இல்ல நடக்கிறத வேலை. சத்யா, சம்திங் ராங் தேர். அங்க என்ன நடக்குது? நீ கொஞ்ச நேரம் அவனை கவனிச்சுக்க. கொலகாரம் தப்பி ஒண்ணாங்கிற பழி என் மேல வரும். நான் சொல்றது கேளு, பொறுமையாருமா. என்ன இதை பத்தி கேட்கணும்? நம்ம குழந்தை ஒருத்த வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்.
என்னையும் தடுக்கிற நீ என்ன போ சொன்ன? இது பாருங்க, எனக்கு உங்களை விட்டு வேற யாரு இருக்காங்க? தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க, எனக்கு நீங்களும் வேணும், குழந்தையும் வேணும். ஆனா ஆனா நீங்க போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. என் குழந்தை, என் குழந்தைங்க. இங்க பாரு, உங்க அக்கா செத்து தான் உனக்கு தைரியம் வரணும்னு ஏது இருந்ததுன்னா இப்ப வரட்டும். நான் சொல்றது கவனமா கேளு. நான் உனக்கு முன்னாடி போய் அவனுடைய முழு கவனத்தையும் என் பக்கம் திருப்பிக்கிறேன். நீ அவனுக்கு பின்னாடி வரணும். நான் ஒரு ஸ்டெப் வைப்பேன், நீ ஒரு ஸ்டெப் வைக்கணும். மிக முழுமா நீ குழந்தை பக்கத்துல போய் குழந்தை வாயை பத்தி குழந்தை தூக்கிட்டு ஓடிடு. ஜாக்கிரதை, மிச்சத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். கிட்ட வராத சுப்பிரமணிக்கு கோபம் வந்துடும். கிட்ட வராத சுப்பிரமணிக்கு கோபம் வந்துடும். கிட்ட வராத சுப்பிரமணி கோபம் வந்தா சும்மா விட மாட்டான். I'm going to go to the next one.